ஹே மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ஃப்ளாகெல்லாம் குத்திருக்கோம் பாருங்கள். இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி தான் இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கூட வந்து சுகாஷ் ப்ரோ இருக்கிறாரு. எங்கே போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்னையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு தான் போகிறோம். ரொம்ப வந்து பொள்ளாச்சி சைட் மக்கள்ஸ் எல்லாம் பொள்ளாச்சி சைட்டில் நிறையா மக்கள்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க சித்தரை பார்க்க. ஸோ நாங்களும் சித்தரை பார்க்க தான் கிளம்பிட்டோம். பழனிக்கு அந்த பக்கம் இருக்கிற கணக்கம்பட்டிக்கு தான் போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் நரேஷன் ஒருத்தர் இருக்கா, அந்த வீட்டுக்கு தான் போகிறோம். சுகாஷ் ப்ரோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? ஆரம்பிக்கலாமா? சரி வாங்க, வீடியோஸ்க்குள்ளே போகலாம். போகர், புலிக்கை ஈசர், கருவூரார், கொங்கனர், காலங்கிநாதர், அழுக்கண்ணர், அகப்பே சித்தர், பாம்பாட்டி சித்தர், தேரையர், குதம்பை சித்தர், சட்டை முனி, 18 சித்தர்கள் வழியே ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்த மூட்டை சுவாமிகளும் ஒருவர் ஆவார். பழனி பக்கத்திலே 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கணக்கம்பட்டி. அங்கே எளிய வாழ்க்கை வாழ்ந்த சக்தி வாய்ந்த மகான் கணக்கம்பட்டி பழனி மூட்டை சுவாமி என்கின்ற சத்குரு காளிமுத்து சித்தர் ஆவார். சாய் பாபாவின் மறு அவதாரமாக கருதப்படும் அவர் மனித ரூபத்தில் நடமாடும் மகான் என்று கணக்கம்பட்டி வாசிகள் நெகிழ்வுடன் கூறுகின்றனர். சுவாமிகளின் வரலாறு என்பது அவரைப் போலவே எளிமையானது. பழனியில் கணக்கம்பட்டியில் தான் சுவாமிகள் பிறந்தார் என்றும் அந்த ஊரை சார்ந்த பிம்மநாயக்கர் என்பவருக்கு இரு மனைவிகள் என்றும் சுவாமிகள் மூத்த மனைவியின் மகனாக பிறந்தார் என்றும் கூறப்படுகிறது. அவருடைய பெற்றோர் இட்ட பெயர் காளிமுத்து என்று கூறினாலும் அவரது பெயர் காளியப்பன் என்கின்றார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை பழனி திண்டுக்கல் சாலையில் உள்ள பழனி கலை கல்லூரி வாசலில் சுவாமிகள் அமர்ந்தபடி இருப்பார். மேலே ஒரு முழுக்கை சட்டையும் தலையில் ஒரு முண்டாசுடன் வேட்டியை மடித்து கட்டி சுவாமிகள் காணப்படுவார். அவர் உடுத்தியிருக்கும் துணிகள் பெரும்பாலும் கந்தலாகவே காணப்படும். அவரது இடது தோள்பட்டையில் ஒரு பெரிய மூட்டை ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த மூட்டைக்குள் என்ன இருக்கின்றது என்று எவருக்கும் தெரியாது. அங்குள்ள ஏதாவது ஒரு புளிய மரத்தின் அடியில்தான் ஓய்வு எடுப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் சுவாமிகள். அங்குள்ள ஏதாவது புளிய மரத்தின் கிளையில் தனது மூட்டையை தொங்க விட்டிருப்பார் சுவாமிகள். சில நேரம் அந்த மூட்டை அருகே யாராவது நெருங்கினால் சத்தம் போட்டு கத்துவார். அவர்களை விரட்டி அடிப்பார். இப்படி தான் செல்லும் இடமெல்லாம் அந்த மூட்டையை தூக்கிச் செல்வார் சுவாமிகள். அவர் எப்பொழுதும் மூட்டையுடன் காட்சி அளிப்பதனால் அவரை மூட்டை சுவாமிகள் என அழைக்க ஆரம்பித்தனர். சுமார் 50 வருடங்களுக்கு மேலாக எளிய வாழ்க்கை முறைதான் சுவாமிகளின் வாழ்க்கை முறையாகும். சுவாமிகளுக்கு யாராவது பணம் பொருள் கொடுத்தால் முதலில் அவர்களை விரட்டி அடிப்பார். யாரிடம் இருந்து சல்லி காசு? தனது பக்தர் ஒருவரிடம் தான் என்ன தேதியில் இறக்கப் போகிறேன் என்று முன்கூட்டியே சுவாமிகள் சொல்லியிருந்தார். அவர் ஞான திருஷ்டி மூலம் சொன்னது போலவே அவர் கூறிய அதே நாளில் திடீரென உடல் நலம் குன்றி 2014 ஏப்ரல் 11 சுவாமிகள் மகா சமாதி அடைந்தார். தமது பாவ மூட்டைகளை அவர் சுமந்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்த சுவாமிகள் ஜீவ சமாதி உள்ள கணக்கம்பட்டிக்கு சென்றால் நமது மனதில் ஒரு ஆனந்த அதிர்வலைகளை உணரலாம் என்றும் நமது வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை அடைவது நிச்சயம் என்றும் பக்தர்கள் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. கணக்கம்பட்டி சித்தர் கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலயம், அதாவது இந்த எங்கள் ஏரியா சைடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடில் ரொம்ப பிரபலயம். பழனியில் இருக்குது.
பழனிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இந்த பக்கம் கனக்கம்பட்டின்னு ஒரு ஊர் வந்தீங்கன்னா ஃபேமஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், நாங்கள் வந்து ரொம்ப கூட்டம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த வீடு தான், ஸோ இந்த வீட்டில் தான் அவர் இருந்தார்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம நரேஷ் இருக்கா அப்படி இல்லையா, இவர் தான் பழனிக்கார். இவரோட தாத்தாவோட இடம் தான் அது. ஆக்சுவலாக இவரோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நேர் தரிசனம், லைன்லேயெல்லாம் நிற்க வேணாம், நேர் தரிசனம். நான் விளையாட்டுக்கு சொல்ல சீரியஸாக சொல்கிறேன். ஸோ இவர் மூலமாக தான் நாங்கள் இப்போ நேராக தரிசனம் பார்க்க போகிறோம். கூட்டிட்டு போறே இல்லையா, சிம்மு தொடர்ந்துருச்சு, சிம்மு தொடர்ந்துருச்சு, சிம்மு தொடர்ந்துருச்சு. இப்ப நீ நேரம் என்னன்னு இருக்குன்னு பாக்கலாம். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது நம்ம சத்குரு வந்து இறக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இறக்கி வச்சுருக்காங்க, ஆம்னியில் வந்து இறந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ எடுத்த ஒரு புகைப்படம் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நரேஷோட தாத்தா அப்பிச்சு இவர் தான். ஸோ இங்கே வந்து கீழே வந்து சத்குரு இறக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து இந்த வீட்டுக்குள்ளே மாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வாங்க, அங்கே ஒரு சாமி கும்பலாம் இருக்குது. இங்கே வந்து சாமி கும்பலாம் வாங்க, நம்ம சத்குரு ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. ஸோ கணக்கம்பட்டி சித்தர் இங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம். அப்படி இங்கேருந்து சாமி கும்பிட்டு தண்ணியெல்லாம் வச்சுக்கலாம். பைசிக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம சத்குரு அதாவது கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு வரவங்களோட பார்க்கிங் தான். ஆனால் இது வந்து அமாவாசை டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும், ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸாக நிற்கும். அதோ இப்போ தெரியுது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் பஸ்ஸு. இது வந்து கவர்மெண்ட்டாகவே விட்டது, அதாவது இந்த கோயிலுக்குன்னே விட்டுருக்காங்க கவர்மெண்ட் பஸ்ஸு. அப்புறம் ஃபுல்லாக பார்க்கிங் பாருங்கள், கண்ணு கட்டினது ஒரு வரைக்கும் பார்க்கிங். இது ஃபஸ்ட்டு அவர் வந்து ஜீவசபாதி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து வெறும் காடாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங்காக மாற்றிட்டாங்க. உள்ளே தான் கோயில் இருக்குதோ, அங்கே கோயில் இருக்குது. நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சத்குரு பக்கம் வந்திருக்கோம். இங்கே அப்படியே லட்சக்கணக்கான கூட்டம் வந்துட்டே இருக்காங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் எனக்கு இதில் ஒரு லக்கு என்னென்னா டேரெக்டாக உள்ள போய் பார்க்கலாம் சாமி, பார்த்துட்டு சொல்கிறேன். இது யாருனாலன்னு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்ட் நரேஷ்னாலும் பார்க்கலாம். இங்கே எத்தனை பேருங்க இந்த பசங்க டக்குன்னு உள்ள போங்க. உள்ள போனது வெளியில பார்க்கு, அவ்வளோதான். உள்ள போனது வெளியில பார்க்கும்போது யா வீடியோ கட் பண்ணுங்க. சொல்லணும். ஸோ அவ்வளோ கூட்டம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம மூட்டசாமியை பார்க்க இங்கே வந்தால் என்னன்னா, நம்ம நினச்ச காரியம் வந்து நம்ம குருஜி கிட்ட சங்கல்பம் வச்சுட்டு போனால் அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை பேர் வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூட்டசாமியோட பார்த்தீங்கன்னா பச்சை கலர் தான், பச்சை கலர் அவங்களுக்கு பிடிக்கிறங்காட்டி பச்சை கலர் வந்து வேஸ்ட்டியும் சர்ட்டும் அதுக்கப்புறம் தான் தலப்பா அதெல்லாம் பச்சை கலரில் போட்டு வராங்க. ஸோ நிறைய டிவோட்டீஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. குறுகிய காலம்லாம் சொல்ல முடியாது, ஒரு 5-6 வருஷம் தான் ஆச்சு சத்குரு வந்து ஜீவசமாதி ஆகி, ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வச்சு அடக்க வந்தேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தெய்வத்தை வந்து விஐபி தரிசனம் பார்த்தோம். லைனில் இல்லைன்னா நைட்டு தான், காலையிலனா லைட் நைட்டு தான் போய் குருஜி பார்த்துருக்க முடியும். இவரோட இதில் ஸ்பெஷல் தரிசனத்தில் உள்ளே போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் தெரியும் உங்களுக்கு, அப்படியே அழகடலாக இருக்கும் கூட்டம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள்.
ஸோ இவ்வளோத்தையும் கடந்து நாங்கள் உள்ளே போய் பார்க்குறது வந்து அசாதாரணம். அதுக்காக பார்த்தீங்கன்னா அன்னதானம், அன்னதான தரிசனம் பார்த்தீங்கன்னா அதை விட இருக்கும், ஜே ஜேன்னு இருக்கும் உங்க பாருங்க, ஃபுல்லாக அன்னதானம் தான். இதுக்கு லைனில் நின்னீங்கன்னா காலையில் நின்னீங்கன்னா நைட் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு போயிடலாம், அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பக்தர்கள் வந்து அவங்க வேண்டும் நடக்கணுங்காட்டி இங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க, அவ்வளோதான். நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்தால் இங்கே வந்து பழனியை தாண்டி கணக்கம்பட்டி சாமியை வந்து வேண்டிக்கோங்க. மக்களே பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வெயில், சுட்டரிக்கிற வெயில். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நின்றீங்கன்னா, இப்படி வந்து நின்றீங்கன்னா கால் வந்து அந்தளவுக்கு கொதிக்குது. ஸோ இந்த கால் கொதியும் தாண்டி நம்ம சத்குரு பார்க்குறக்கு இங்கே பாருங்கள், எவ்வளோ மக்கள் லைனில் செருப்பு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தரிசனத்துக்காக போயிட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க நினச்சது நடக்குதுல்ல, அதனால். ஸோ வேண்டிய காரியம் நடக்கணும்னா நீங்கள் வந்து நம்ம மூட்டை சாமியாரை வந்து தரிசனம் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க வெறுங்காலில். ஸோ வெறுங்காலில் வந்து இவ்வளோ தூரம் நிற்கிறாங்கன்னா பெரிய விஷயந்தாங்க, அந்த அளவுக்கு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. மக்களை இவன் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி பையன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பழனிலேருந்து கணக்கம்பட்டி தான் இவன் ஊர். ஸோ இவன் மூலமாக தான் நம்ம சாமியை பார்த்தோம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது அவர் நேர்லேயே பார்த்துருக்கா. ஸோ அவங்ககிட்ட கேட்போம், சொல்வா நேரில் பார்த்துருக்கியா சாமி? ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் வேணும் போது அவர் காரில் போவார், ஆமி வேன் வச்சிருக்காரு. ஸ்கூல்லேயே நீங்கள் சாமி கூட வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே ஆமி வேன் போத்தி வச்சிருப்பாங்க. அப்போ பார்த்துருக்கேன். அப்போ பிரபலம் இல்லை அவர், அப்போ பிரபலம் தான், பட் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ இந்த 2 வருஷமாக தான் நினைக்கிறதுலாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா, இவன் பார்த்தீங்கன்னா உள்ளூர்காரன், இவனுக்கு வந்து அவர் இருக்கும்போது அருமை தீரல, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ இவங்க இவனை வந்து நாடி எல்லாரும் எங்களுக்கு சாமியை கூட்டிகிட்டு போவாங்க. நாங்களே அப்படி தான் பார்த்தீங்கன்னா இவனை கூட்டிகிட்டு வந்து தரிசனம் பண்ணணும். அதாவது சொல்லு அவரை பற்றி சொல்லு. எல்லாரும் நம்பி வாங்க, எல்லாம் நல்லது நடக்கும். சரி சார், சரி சார், மண் போனவங்க மட்டும் ஏன் பழக்கம் சார்? ஆமாம் சார், இதையும் விழுக்காட்டுலாம் பார்ப்பாங்க. நிறைய போராட காரணம் சத்குருவாக வந்து நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு. ஸோ எப்போ சொல்கிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கம்பட்டி நண்பர் வந்து பார்வதி பேக் ஃபுல்லாக கொய்யாப்பழம் கொடுத்துட்ருக்காரு நம்ம வீட்டுக்கு. ஸோ இதுதான் பழனி கொய்யா பாருங்கள், இது வந்து ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பிடுங்கி கொடுத்துருக்குறாப்புல. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த கணக்கம்பட்டி வர்றது போல் நிறைய சேனல் வந்து ஃபுல்லாக ப்ரீஃபாக போட்டிருப்பாங்க. ஸோ என்னடா அடுத்த சேனலுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறான்னு பார்க்காதீங்க. ஸோ அடுத்த கணக்கம்பட்டி வந்தீங்கன்னா இவர் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், இவர் கான்டாக்ட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா அதுவாக விஐபி தர்ஷனுக்கு இவர் டிக்கெட் எடுத்து தருவார். பார்வதி பேக், ஆமாம். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை. சுபாஷுடைய பெயர் நாமத்திற்கு பார்த்து எடுத்து கொடுப்பான். இவரே தான் இவருடைய அமைப்புகளுக்கு நல்ல விதமான மகிழ்ச்சிகள் எப்படி என்பதை பார்த்து இல்லை பொறுத்து எடுத்துக்கிறாங்கன்னா நல்லா பொறுத்து அவசரம் இல்லாமல் இடை மாமாக்கல மாசம் சுபாஷுடைய பெயருடைய இவருடைய பெயருக்கு பார்த்து நினைத்த காரியங்கள் வெற்றிகள் ஆகுமா என்பதை பார்த்து குறித்திருக்கப்பட்ட திட்டங்கள் நிறைவேறுமா, நல்ல விதமான மகிழ்ச்சிகளை கொடுக்குமா என்பதை பார்த்து அவசரம் இல்லாமல் பொறுமையான முறையில் ஏட்டையெல்லாம் களைத்து ஏட்டை புரட்டி நாடியது நடக்குமா,
நம்பியது நடக்குமா, குறித்திருக்கப்பட்ட காரியங்கள் வெற்றிகள் ஆகுமா என்பதை பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இங்க லட்சுமி நாராயணன் வந்திருக்கிறார். இந்த லட்சுமி நாராயணன் வந்திருப்பதனால வாழ்க்கையில வந்து ஒரு உயர்ந்த நிலைமையை கொடுக்கக்கூடிய அந்த இடம் தானே இருக்கிறார். இது இந்த தெய்வங்கள், இந்த லட்சுமி நாராயணன் வந்துட்டா ஒருத்தருக்கு வந்து தொழில் விஷயத்துல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லலாம், இல்ல கல்யாணங்கள் நடைபெறாதவர்களுக்கு கல்யாணங்களை கூட்டி வைக்கும் சொல்லலாம், இல்ல நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியன்னு சொல்லலாம். இந்த விதமான ஒரு கல்யாணம் ஆயிருமாயா இவருக்கு, ஒரு படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கலாம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணங்களை கூட்டி வைக்கலாம், வாழ்க்கை ஆனவர்களுக்கு கஷ்டங்கள் விலகலாம், இது போன்ற முடக்கங்கள் எல்லாம் நீங்கி நன்மையை கொடுக்கக்கூடிய இடம் தான் லட்சுமி நாராயணன். இந்த வாய்ப்பினால இவருடைய வாழ்க்கை உயரும். ஆனா இவர் ஜென்டில்மேன் மாதிரி வில்லனா கதாநாயனா கோமாரியான்னு கண்டுபிடிக்க முடியாது, சகலகலா வல்லவனுங்க. ஆனால் இவருடைய எண்ணத்திலையும் உள்ளத்திலையும் இனி ஜென்டில்மேன் மாதிரி சிட்டுக்குறி மாதிரி காப்பு நிற்பார், மலைய கொடஞ்செடுத்துட்டு வந்துடுவார். இவருடைய அமைப்பில் உன்னை விரும்ப மாட்டாரு, விரும்பிட்டதை பார்க்காம விடவும் மாட்டார், அன்பா சொன்னா கேட்டுக்குவாரு, ஆனா அதிகாரமா சொன்னா கேட்க மாட்டார். தான் பிடிச்ச முசலுக்கு மூணு காலுங்கிற வாய்ப்புடைய வராமல், ஆனா இதற்கு மேல அவருக்கு கசப்பு விலகுது, இருட்டுக்கள் விலகுது, இனி மகிழ்ச்சியான வாய்ப்பை கொடுக்கலாம். ஆனா முயற்சி செய்யணும், முயற்சி செய்தால் முடிவு கிடைக்கும்ங்கிற ஒரு பலம். அதே மாதிரி இவருக்கு தொழிலையோ